ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மாஸ் கிச்சன்ல சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு ரெசிபியும், கூடவே வீக்கெண்ட்ல எங்களோட லஞ்சுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் எப்படி இருக்கு அப்படிங்கிற விலாகையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். லஞ்சுக்கு அப்புறமா கிடைக்கிற குட்டி கேப்ல வந்து தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே இந்த மாதிரி லஞ்சுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுவேனான்னு தெரியாது, பட் இன்னைக்கு என்னவோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. வேலை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு சம்டைம்ஸ் தோணும் இல்லையா, அதனால தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க யூஏல பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும் போது 6 திரம் 7 திரம் அந்த மாதிரி இருக்கும் தக்காளி ரேட்டு. சம்டைம்ஸ் நம்ம வேற ஏதாவது பொருள் வாங்க போயிருப்போம், எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா தக்காளி ரேட்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், 2 திரம் அந்த மாதிரி இருக்கும் போது நான் ஒர் 3 கிலோ மாதிரி வாங்கிட்டு வந்து இந்த ரெசிபி செஞ்சு வச்சுக்குவேன். ஏன்னா இந்த தக்காளி தொக்கு வந்து பூரி, சப்பாத்தி, சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இதை வந்து கட் பண்ண தக்காளியை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்குவோம் மீடியம் ஃபிளேம்ல. இப்போ தக்காளி வெந்து வர கேப்ல வந்து நம்ம ஒரு பொடி நுணுக்கிக்கலாம். அதுக்காக 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் ஒரு பேன்ல சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லேசா பொன்னரமா செவந்து வந்த பிறகு இதை ஆற வச்சுட்டு இடிக்கல்ல சேர்த்துட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கம்மியான குவான்டிட்டியா இருக்கிறதுனால நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்தாலும் அது வந்து நல்லா அறப்படாது. அதனால இந்த மாதிரி இடிக்கல்ல சேர்த்துட்டு நுணுக்கி எடுத்துக்குவோம். சைட் பை சைடு பாத்தீங்கன்னா நான் ஒரு பூண்டையும் உரிச்சிட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிள்ளையும் 2 கொத்து அலசிட்டு துணியில தொடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவு ஈரப்பதம் இல்லாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொடி பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பொடி அப்படின்னே சொல்லலாம். இந்த தக்காளி தொக்குக்கு செம டேஸ்ட் கொடுக்கும். இப்ப நம்ம தக்காளி தொக்கு வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம். சைடு வந்து நம்ம தக்காளியும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியை நல்லா வத்த வச்சுட்டு இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த விழுதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், தக்காளி தொக்குக்கு நம்ம வதக்கும் போது சேர்த்து நல்லா வதக்கி விட போறோம். கடாயில வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த தொக்குக்கு நல்ல வாசம் கொடுக்கும், அதனால முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன என்ன சேர்த்துப்பீங்களோ அது சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் வெறும் கடுகு மட்டும் தாளிச்சுக்க போறேன். இதுல சில பேர் வந்து கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாமே சேர்ப்பாங்க. நான் கூட நார்மலா செய்யும் போது சேர்க்க தான் செய்வேன். ஆனா இப்ப நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால எதுவும் பூசணம் பிடிச்சிருமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு பயம். அதனால வெறும் கடுகு மட்டும் தாளிச்சுட்டு நம்ம கருவேப்பிள்ளை பூண்டு இது ரெண்டையும் 1/1 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப கருவேப்பிள்ளையும் தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்து ஈரப்பதம் இல்லாம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். என்னோட கோ சிஸ்டர் ஃபேமிலி வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த தக்காளி தொக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீக்கிரமா ரெசிபி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. எங்க வீட்லயுமே வந்து பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே இந்த தக்காளி தொக்கு ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி விழுது, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் தக்காளி தொக்குக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் கூட காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நம்ம தக்காளி வேக வைக்கும் போது வேற உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நுணுக்கி வச்ச பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். இந்த தண்ணி நல்லா வத்தி ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் தக்காளி தொக்கு வந்து சூப்பராக இருக்கும், சீக்கிரம் கெடாமையும் இருக்கும். இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆற வச்சு பாட்டிலுக்கும் மாத்திட்டேன். நம்ம இப்ப எங்கேயாவது வெளியில போயிட்டு வரோம், டக்குன்னு ஒரு தோசை இட்லி ஊத்துறோம் அப்படின்னா சட்னி கூட அரைக்க தேவையில்லை, இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுலயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஊர்லேருந்து கொஞ்சம் சாமான்லாம் வந்திருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நாத்தனார் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்தேன், இருந்தாலும் அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் வந்திருந்துச்சு. கூடவே வந்து வத்தல் பாக்கெட்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த வத்தல் எல்லாமே வந்து என் பையனோட ஃபேவரட், சுண்டக்காய் வத்தல், மிளகாய் வத்தல், மணத்து தக்காளி வத்தல் எல்லாமே. கூடவே வந்து வஞ்சரம் கருவாடு வந்து சூப்பரா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி பக்காவா பேக் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது நமக்காக இவ்வளோ வந்து பேக் பண்ணி மெனக்கெட்டு கொடுத்து விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
கூடவே நான் கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கேட்டிருந்தேன், அதுவுமே வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. குழிப்பணியார சட்டி ஊர்ல இருக்கு என்கிட்ட, பட் நான் எடுத்துட்டு வரல. இங்க வந்து வாங்கிக்கலான்னு பார்த்தா ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, 60-70 கிராம்ஸ் மாதிரி இருந்தது. குவாலிட்டியும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அப்புறம் எங்க நாத்தனார் கிட்ட சொல்லும் போது அவங்க வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸும் ரொம்ப சூப்பரா இருந்தது. வினோத் பிராண்ட்ல வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. கூடவே ரெண்டு கடாய் ஹார்ட் அனனைஸ்ட்ல வந்து ஃபியூச்சரா பிராண்ட்ல. இந்த ஹார்ட் அனனைஸ்டு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நான் குக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு 3 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலயே நான் வந்து கடாய் வாங்கணும்னு ஊர்ல இருக்கும் போது நினைச்சேன், பட் வாங்கறதுக்கான சந்தர்ப்பம் அமையல. இப்ப வாங்கி கேட்கவுமே வாங்கி கொடுத்திருந்தாங்க. ஒன்னு வந்து 2.5 லிட்டர் கடாய், இன்னொன்னு வந்து 3.75 லிட்டர் கடாய். லிட்டுமே வந்து எவர் சில்வர்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. கடாயும் ரொம்ப நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு பொருளும் போய் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எங்க ஃபேமிலியில எனக்கு மட்டும் கிடையாது, எங்க யாருக்கு என்ன தேவை அப்படின்னாலும் எங்க நாத்தனார் கிட்ட கேட்டா உடனே அதை செஞ்சு முடிக்காம அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படி ஒரு சூப்பர்வான கேரக்டர் அவங்க. கூடவே ஒரு குக்கர் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, குட்டியா அழகா இருந்தது. இதோட மெட்டீரியலுமே ஹார்ட் அனனைஸ்டு தான், ஹண்டி கடாய் மாதிரி. பருப்பு எல்லாமே கொஞ்சமா வேக வச்சுக்கலாம். இதுவுமே ரொம்ப அழகா இருந்தது. இது கூட வந்து மினி இட்லி தட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. மினி இட்லி தட்டு வந்து என்கிட்ட இல்லவே இல்லை, அது வந்த பிறகு எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து வாங்கி கொடுத்த என்னோட நாத்தனாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்பவே இது எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. வேலை பார்த்துட்டே இருக்கும் போதே ஈவினிங் பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு பசங்க சடனாக சொன்னாங்க. சரி, அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் இருந்தது, எல்லாமே பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சென்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே ஊற வச்சுருப்பேன், அது மசாலா பண்ணி எடுத்தாச்சு. கூடவே டீயும் போட்டுட்டு பிஸ்கட் பாக்கெட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு மம்சார் பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கம். சரி, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பியாச்சு. நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அடிக்கடி மம்சார் பீச் வருவோம். பீச் என்ட்ரன்ஸை பார்க்கவுமே ஒரே ஹாப்பியாக ஆயிடுச்சு. அங்க வந்தாலே அவ்வளோ ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஊரில் இருக்கும் போது ரிலேட்டிவ்ஸ் நம்மளை பார்க்க வருவாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம், ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணுவோம், அதில் நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். பட் இங்கே வந்த பிறகு நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ருட்டீனாக நம்மளோட லைஃப்பு ஒரே மாதிரி மிஷின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ வீக்கெண்ட் ஆனாலே வெளியில் போகிறது வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்த வாரம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால வீக்கெண்ட் ஆனாலே எங்கேயாவது வெளியில் கிளம்பி வந்துடுறது. பொதுவாக பசங்களுக்கு வந்து பீச்சுக்கு வர்றது அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்குமே வந்து பீச்சுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். சில சமயம் வந்து கால் நினச்சிட்டு போகிறது உண்டு, பல சமயம் வந்து உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக அந்த வியூஸ்லாம் பார்த்து சீனரியெல்லாம் என்ஜாய் பண்ணுறது உண்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நண்டு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து இருந்துச்சு. பசங்க வீடியோ எடுங்கம்மா பெரிய நண்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டவுமே அதையும் வீடியோ எடுத்திருந்தேன். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு நிற்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நின்று என்ஜாய் பண்ணிட்டு அதோட கொண்டு வந்த ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்ருந்தேன். டீயும் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, சில்லுன்னு பீச் காற்றுல வந்து நல்லா சூடாக டீ குடிக்கும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே தனி தான் இல்லையா. அப்படியே சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.